என் அன்பு குழந்தையே, இன்று காலையில் எழுந்ததும் எப்படி கண்களை திறந்தாயோ அதே போல நானும் உனக்கான கதவுகளை திறந்து விட்டேன். இனி அற்புதங்களை பார்க்க போகிறாய். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். என் கருணையினால் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அனைவரும் நன்றாக இருப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கூட என் அன்பு பிள்ளையே உன்னிடம் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கூற ஆசைப்படுகிறேன். சொல்லட்டுமா? சொல்கிறேன், கேள். மிகப்பெரிய நன்மைகள் நீ இருக்கும் திசைகள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் நல்ல செய்தி உன் காதில் கேட்பாய். உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நல்ல உறவுகளை பெற்று கொள்வாய். ஆரோக்கியம் சீராகி சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாய். என் பக்தையே, உனக்கான அற்புதங்களையும் உன் கேள்விக்கான பதில்களையும் உன் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளேன். அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. குழந்தையே, கலங்காதே. உன்னை பெற்ற உன் அன்னையின் பிரார்த்தனைகள் உன்னை எப்பொழுதும் பாதுகாக்கும். என் பிள்ளையே, எப்பொழுது இந்த பதிவை நீ பார்க்கிறாயோ அப்பொழுதே நீ அதிர்ஷ்டசாலி என்பதை புரிந்துகொள். நீ தேடி போன ஒரு கதவு மூடப்பட்டது என்றால் உனக்கான மிகப்பெரிய மாளிகையே திறக்கப் போகிறது என்ற அர்த்தம். என் பக்தையே, சில பிரச்சனைகளால் தூக்கமில்லாமல் தவித்து வந்தாய். இதோ உனக்கான உதவியை அனுப்பிவிட்டேன். இனி சந்தோஷமாக இரு. திருமணத்தை பற்றியே எண்ணி வருத்தப்பட்டாயே, இது எல்லாம் முடிந்துவிட்டது. விரைவில் உன் பெற்றோரின் சம்மதத்தோடு உன் திருமணம் நடக்கும். நீ விரும்பிய நபரோடு உன்னை சேர்த்து வைக்கப் போகிறேன். நீ விரும்பிய நபர் நீயே கதி என்று உன்னை தேடி வருவார். என் குழந்தையே, உன் திருமணம் விரைவில் நிறைவேறும். மின்மினி பூச்சின் வெளிச்சம் இரவில் தான் தெரிகிறது அல்லவா? வாழ்க்கையை கடந்து செல்ல இருளை போன்ற நிறைய பாடங்களை படிக்க வேண்டும். என் செல்லமே, இனி நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் நிகழ்த்த போகும் அதிசயத்திற்காக உன்னை தயார் செய்து கொள். என் மீது பக்தியாக உள்ள பிள்ளைகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நான் அவர்களோடு இருப்பேன். நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன். நல்லது மட்டுமே நடக்கும்.